என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்போ கெட்ட முன்னோர்களை, அறியாமையில் வீழ்ந்து கிடந்த முன்னோர்களை, அறிவெளிகளை, இறைவனுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் உரியவர்களை, நரகத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆனவர்களை நம்முடைய முன்னோர்களாக, நம்முடைய முன்னுதாரணமானவர்களாக நாம் எடுத்துக்கொள்ள கூடாது என்பதை அல்லாஹ் 5:104 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த முன்னோர்கள் எப்படி, இதா ஃபாரு ஃபாஹிஷதன், இதா ஃபாரு ஃபாஹிஷதன், ஒரு மானக்கேடான அருவருக்கத்தக்க ஒரு செயலை அவர்கள் செய்தால், சீ என்று காரித்துப்புகிற ஒரு செயலை அவர்கள் செய்தால், காலு வஜதுனா அலைஹா ஆபானா, இதை எங்களுடைய முன்னோர்கள் செய்தார்கள், அதனால் தான் நாங்கள் செய்கிறோம். என்னடா இது, இந்த அசிங்கமான வேலையுமா முன்னோர்கள் செய்தார்கள், ஆமா அதனால் தான் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி முன்னோர்கள் மீது பழியை போடுவார்கள், முன்னோர்கள் மீது பழியை போடுவார்கள். அமர்நாபிகா, அல்லாவே எங்களுக்கு இதை கட்டளையாகிட்டு இருக்கிறான் என்றும் கூட அல்லாஹ் மீது பழியை போடுவார்கள். குல் நபியே சொல்லுங்கள், இன்னல்லாஹ லா யஅமுரு பில் ஃபாஹிஷா, அல்லாஹ் அசிங்கமான மானக்கேடானவற்றை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், கட்டளையாக செய்ய பிறப்பிக்க மாட்டான், அதை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளையிட மாட்டான். நீங்கள் அறியாதவற்றையா அல்லாஹ் மீது நீங்கள் சொல்கின்றீர்கள் என்று நபி அந்த மக்களிடத்திலே சொல்லுங்கள். அப்ப பாருங்க, தாங்கள் செய்யக்கூடிய அசிங்கமான மானக்கேடான அறுவருக்கு தக்க காரியத்தை செய்யாதீர்கள் என்று சொன்னால், எங்க முன்னோர்கள் இதைத்தான் செய்தார்கள், எங்கள் முன்னோர்கள் இதைத்தான் செய்தார்கள், இது அசிங்கம் இல்லையா, அல்லாஹ் இதைத்தான் எங்களுக்கு சொன்னான். அட சண்டாளர்கள், அல்லாஹ் ஒரு காலம் மானக்கேடானவற்றை உங்களுக்கு கட்டளையிடுவதில்லை என்பதை அந்த மக்களுக்கு சொல்லுங்கள். அப்ப எப்படிப்பட்ட ரகத்தில் எல்லாம் முன்னோர்கள் இருந்திருக்காக என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7:28 சொல்லி காட்டுகின்றான். அடுத்து பாருங்க, இப்ப என்னென்ன இருக்கிறதோ முன்னோர்களின் பெயரால் என்னென்ன இந்த சமுதாயம் சொல்லிக் கொண்டிருக்கிறதோ அத்தனையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல என்ன செய்கிறான், கடந்த காலத்தில் முன்னோர்கள் என்ற பெயரால் இருந்தவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். காலு அஜீதனா, அந்த முன்னோர்கள் சொன்னார்கள், அஜீதனா லி தல்ஃபிதனா அம்மா வஜதனா அலைஹி ஆபானா, எங்களுடைய முன்னோர்கள் எந்த மார்க்கத்தில், எந்த கோட்பாட்டில், எந்த அசிங்கத்தில் அவர்களை நாங்கள் கண்டோமோ அதை விட்டும் எங்களை நீங்கள் திசை திருப்பலாம் என்று பார்க்கின்றீர்களா, யாரை பார்த்து, இறை தூதர்களை பார்த்து, அறிவுரைகளை சொன்ன நல்லவர்களை பார்த்து, எப்ப இதெல்லாம் செய்யாதீங்க, ஓரையும் பக்கம் வந்து விடுங்கள், உங்களையும் என்னையும் படைத்த அல்லாஹ்வை நீங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிற போது, எங்கள் முன்னோர்கள் எந்த மார்க்கத்தில் இருந்தார்களோ, எந்த பலதெய்வ கோட்பாட்டில் இருந்தார்களோ, எந்த பலவற்றையும் இருந்தார்களோ, அதை விட்டும் எங்களை திசை திருப்பமா நீங்கள் வந்திருக்கிறீர்கள், நாங்கள் ஒரு காலம் உங்கள் பக்கம் திசை திரும்பி வரமாட்டோம், உங்கள் பக்கம் திசை திரும்பி வரமாட்டோம் என்று சொல்லி என்ன அவர்கள் சொன்னார்கள். இது யாரு, மூசாவுடைய சமூகத்தவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களத்தில் போய் பிரச்சாரம் செய்கிற போது மூசாவை பார்த்து அந்த இஸ்ரவேல் சமூகம் சொன்னதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்ன சொன்னார்கள், அவ் வ தகூன லக்குமா அல் கிப்ரியா ஃபில் அர்தி, மூசாவே ஹாரூனே, இந்த பூமியிலே உங்களுக்கு பெருமை கிடைக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் மூதாதையர்கள் எதை வாழையடி வாழையாக கொண்டிருந்தார்களோ அதை விட்டுவிட்டு வர வேண்டும் என்று எங்களுக்கு சொல்கிறாயா, அப்ப உங்களுக்கு பெருமை வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் வாழடி வாழையாக செஞ்சு வந்த இந்த மதத்தை, மார்க்கத்தை, கோட்பாட்டை நாங்கள் விட வேண்டுமா, அதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று பதில் சொன்னார்கள். உங்கள் இருவரையும் நாங்கள் நம்பக்கூடியவர்கள் அல்ல என்று சொன்னார்கள். 10:78 அடுத்து பாருங்கள், யௌம துக்கல்லபு வுஜூஹும் ஃபின்னார், இவர்களுடைய முகங்கள் நரகத்திலே புரட்டி எடுக்கப்படும். யாருடைய முகங்கள், முன்னோர்களில் அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்காதவருடைய முகங்கள், இறை தூதர்களுக்கு கட்டுப்படாதவர்களுடைய முகங்கள் நரகத்திலே புரட்டி எடுக்கப்படும். யகூருனே, நரகத்திலே புரட்டப்படுகிற போது இவர்கள் சொல்வார்கள், யாலைதனா நாங்கள் எங்களின் பெரும் தலைவர்களுக்கும் எங்களின் முன்னோர்களுக்கும்
நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோமே, யாருக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நாங்கள் கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே. எனவே ரப்பனா ஆதியும் லஃபம் மினல் அதாப், இறைவா வேதனையில் இருந்த இரண்டு மடங்கை எங்களுடைய இந்த முன்னோர்களுக்கு நீ கொடு, எங்களுடைய இந்த முன்னோர்களுக்கு நீ கொடு. வல் அனும் லாலம் கலீரா, இவர்களை கடுமையாக சகித்து விடு என்று சொல்லி நரகத்துக்கு போய் சேர்ந்ததற்கு பிறகு முன்னோர்கள் முகம் புரட்டப்படுகிற போது கூறுவார்கள். அப்ப பாருங்க, ஒரு சாரார் முன்னோர்கள் முன்னோர்களை முன்னோர்கள் என்று சொல்லி, முன்னோர்களை முன்னுதாரணமாக சொல்லி நரகத்துக்கு போய் சேர்ந்தார்கள். இவர்களை எடுத்துக்கொள்வதா? இல்லை, அல்லாவிடம் இருந்து வந்த செய்தி, அதற்கு முன்னர் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த இறை தூதர்கள் கொண்டு வந்த செய்தி, அவர்கள் இறை திருப்திக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், அதை பற்றிய செய்தி, இதை எடுத்துக்கொள்வதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதற்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? இந்த இரண்டு முன்னோரை பற்றி குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லி காட்டினான், இந்த இரண்டு முன்னோர்களில் எந்த முன்னோரை பற்றி முன்னுதாரணமாக நபி அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், நபி அவர்கள் இந்த சமுதாயத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்பதை ஒரே ஒரு ஹதீஸின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். இம்ரான் இப்னு ஹுசைன் அவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி, 2652 ஹதீஸாக புகாரியிலே பதியப்பட்டிருக்கிறது. இம்ரான் இப்னு ஹுசைனும் அறிவிக்கிறார்கள், அப்துல்லா பின் மசூதும் செய்கின்றார்கள், அறிவிக்கின்றார்கள். நபி நாயகம் ஸல்லம் சொல்கின்றார்கள், கால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைருக்கும் கர்ணி, உங்களில் சிறந்தவர்கள் யார் என்றால் என் காலத்தில் வாழ்கின்றவர்கள். நபி அவர்கள் உயிரோடு இருந்தார்களா இல்லையா? அப்ப யார் வாழ்ந்தார்களோ அவங்க தான் சிறந்தவர்கள். நபி அவர்கள் எந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், நபி அவர்கள் எந்த போதையை கையிலெடுத்தார்கள், நபி அவர்கள் எதை மக்களுக்கு சொன்னார்கள், நபி அவர்கள் எதை செய்து காட்டினார்கள், அதை அப்படியே அச்சரம் பேசாமல் யார் வாழ்ந்தார்களோ, நபி அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் அவர்கள் தான் உங்களில் சிறந்தவர்கள். பிறகு இவர்களை போல் அச்சரம் பிசகாமல் இவர்களுக்கு பிறகு யார் வாழ்கின்றார்களோ அவர்கள் தான் உங்களில் சிறந்தவர்கள். சிம்மல் நதியினை எழுவனகும், பிறகு அதற்கு அடுத்த காலத்தவர்கள் இவர்களை போல் யார் வாழ்கின்றார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள். கால இம்ரான், இம்ரான் இப்னு ஹுசைன் அவர்கள் இந்த செய்தியை சொல்லிக் கொண்டே வரும்போது சொல்கிறார்கள், லா அதிரி அதக்கர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத கர்னைனி அவ் ஸலாஸா, இரண்டு காலத்தவர்களை பற்றி நபி அவர்கள் சொல்லிவிட்டு மூன்றாவது காலத்தவர்களை பற்றி சொன்னார்களா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை, எனக்கு தெரியவில்லை. கால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபி நாயகம் சொன்னாங்க, இன்ன பாதக்கும் கௌமன், உங்களுக்கு பிறகு ஒரு கூட்டம் வரும். ரெண்டு காலத்தவர்களுக்கு பிறகோ அல்லது மூன்று காலத்தவர்களுக்கு பிறகோ ஒரு கூட்டம் வரும், யஹூனூனே, அவர்கள் மோசடி செய்வார்கள், அவர்கள் மோசடி செய்வார்கள், 4 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போய் இது எங்களுக்குள்ளதான் சொல்லுவாங்க, மோசடி செய்வார்கள். வலா யூதமனூன், அவர்கள் நம்பப்பட முடியாது, நம்பப்பட மாட்டார்கள், நம்பிக்கைக்குரியவராக இல்லை. வயசுனே, அவர்கள் நாங்கள் சாட்சி சொல்கிறோம் சாட்சி சொல்கிறோம் என்று சொல்வார்கள். வலா யுஸ்தஷஹது, அவர்களை யாரும் சாட்சி சொல்ல வேண்டும் என்று கேட்க மாட்டார்கள். வாலண்டியரா வந்து நான் சாட்சி சொல்றேன், நான் சொல்றேன், அல்லாஹ் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், நாங்கள் எடுக்கவில்லை, எங்களுக்குள்ளதைத்தான் நாங்கள் எடுத்துக்கொண்டு ஓடினோம் என்று அவர்களாக சொல்வார்களே ஒழிய நீ வந்து சாட்சி சொல்லி என்று யாரும் அவர்களை அழைக்க மாட்டார்கள். அவர்கள் நேர்த்திக்கடன் செய்வார்கள், அதை நிறைவேற்ற மாட்டார்கள். அவர்களிடத்தில் கொழுப்பு என்ன செய்யும், வெளிப்படும், நல்ல கொழுப்பு போய் இருப்பாங்க, கொழுப்பு வந்து உடம்புல என்ன நல்ல சதை வைத்து கொழுப்பு அவர்களுக்கு என்ன செய்யும், தலைக்கு ஏறும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ இரண்டு கட்டத்தவர்களை மூன்று காலத்தவர்களையோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த சமுதாயம் என்று சொல்லிவிட்டு இதற்கு பிறகு வருகிற சமுதாயத்தில்
என்னென்னலாம் இருக்கும், மோசடி இருக்கும், ஏமாற்றம் இருக்கும், பித்தலாட்டம் இருக்கும், நம்பகத்தன்மை இருக்காது, எல்லாம் வார்த்தை விளையாட்டாகத்தான் இருக்கும், எல்லாம் வார்த்தை விளையாட்டாகத்தான் இருக்கும். அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல என்பதை நபிகள் நாயகம் எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. இது எதை காட்டுகிறது? இன்னொரு செய்தி, அதை தொடர்ந்து செய்தி 2652 செய்தியாக புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஹைருன் நாசி, மக்களில் சிறந்தவர்கள், கர்ணி, என் காலத்தவர்கள், சும்மல்லதீன எழுவனாகும், சும்மல்லதீன எழுவனாகும், பிறகு அவர்களுக்கு அடுத்து யார் வருகிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள், பிறகு அவர்களுக்கு அடுத்து யார் வருகிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள், சும்ம எஜீமு அக்வாமும், பிறகு ஒரு கூட்டம் வரும், தஸ்மிக்கு ஷஹாதத்து அஹதீம் யமீனஹு, அவர்களுடைய சாட்சி சத்தியத்தை முந்தும், வயமீனஹு ஷஹாதத்துஹு, அவர்களுடைய சத்தியம் சாட்சியை முந்தும். அப்படின்னா என்ன, சாட்சி சொல்றமா சத்தியம் செய்யறமா, இல்ல சத்தியம் செய்யறமா சாட்சி சொல்றமா என்று சொல்லி என்ன செய்கிறோம், எதை செய்யக்கூடாது, எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்றே தெரியாமல் போட்டி போடுவார். இருந்து கொடுப்பது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா, இது யாரும் மறுக்க முடியாது. ஆனால் குறைந்த செலவில் செய்யப்படுகிற திருமணம் தான் சிறப்பு, வரக்கத்துக்குரியது. நபிகள் நாயகம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு மணமகன் நபிவழி பிரகாரம் மண்டபத்தில் தன்னுடைய சக்திக்கு உட்பட்டு எல்லோரையும் அழைத்து அவன் மனவிருந்து கொடுத்தால், அவன் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சார்ந்தவனாக இருந்து அதை செய்தால், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சார்ந்த எங்களுடைய தாயிக்கள் பிரச்சாரர்கள் வரமாட்டாங்க, எங்களுடைய பட்டோலைகள் தான் என்ன செய்ய வரும், என்னது அந்த அமன் நாமான் சொல்லி அல்லாஹ் சொல்வானா இல்லையா, இருக்கிற கிதாபுக்கு நாளைக்கு மறுமையில உன்னுடைய ஏட்டை நீயே படி, கபாபி நப்சிக்கு அலைக்கு ஹசீபா, நீ படிச்சாலே உன் கணக்கு வழக்கு எல்லாமே அதுல வந்துடும், நான் உனக்கு புதுசா கணக்கு போட்டு காட்டணும் தேவையில்லைன்னு சொல்லி நாளைக்கு அல்லாஹ் சொல்லுவான். அந்த ஏடு நம்ம கழுத்துல தொங்க விடப்பட்டிருக்கும், நம்ம கணக்கு ஏடு நம்ம கழுத்துல நாளைக்கு என்ன செய்ய தொங்கி கொண்டிருக்கும், அதை நீ எடுத்து படிப்பான்னு அல்லாஹ் சொல்லுவான். இது மாதிரி ஒரு பட்டோலை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துல வச்சிருக்காங்க, எதுக்கு, திருமணத்தை பதியறதுக்கு. இந்த பட்டோலை மட்டும்தான் வருவோம், எது வராது, யார் வரமாட்டாங்க, பயான் பண்றதுக்கு தாய் வரமாட்டாங்க. என்னப்பா அந்த திருமணம் அனுமதிக்கப்பட்டதா இல்லையா, அனுமதிக்கப்பட்டது, அப்ப ஏன் தாய் வரமாட்டாங்க, தாய் வரமாட்டாங்க, கல்யாண மண்டபத்தை நீ கல்யாணம் நடத்துற அது ஆடம்பரம், அதிகமான செலவு நடத்தப்படுது, நிறைய பேருக்கு நீ விருந்து வைக்கிற, விருந்து அனுமதிக்கப்பட்டதா, அனுமதிக்கப்பட்டது, அப்ப நீ ஏன் வரமாட்ட, நான் வரமாட்டேன். இப்படி ஏட்டிக்கு பூட்டியா ஒரு தீர்மானத்தை போட்டு என்ன செய்யிருக்காங்க, உணர்வு எழுதியிருக்காங்க. சரி, இதுக்கிடாது அவங்க போடுற தீர்மானம் என்ன, இது பசங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இன்னைக்கு ஒரு கல்யாணம் எங்க, மார்த்தாண்டபுரத்தில் கல்யாணம், ஒரு மண்டபத்தில் சரிங்களா, மாப்பிள்ள ஒரு ஊரை சார்ந்தவர், பெண் ஒரு ஊரை சார்ந்தவர், பெண்ணு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சார்ந்தவா, மாப்பிள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் இல்லை ஆனால் தௌஹீத் சிந்தனையே உள்ளவன், அவன் தௌஹீதை ஏற்றுக்கொண்டவன், பெண்ணுடைய வீடு எல்லோரும் வந்து கலந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைப்பதற்குரிய வசதியில் இல்லை, ஆணுடைய வீடும் எல்லோரும் பங்கெடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி கொண்ட வீடாக இல்லை, அதனால மாப்பிள்ள ஏன் செலவுல நான் மண்டபத்தை என்ன செய்ய ஏற்பாடு பண்றேன், வரக்கூடியவங்களுக்கு நானே விருந்துக்கு செலவு செய்யறேன் அப்படின்னு சொல்லி மார்த்தாண்டத்தில் மண்டபத்தை பிடிச்சி கல்யாணத்தை என்ன செய்யறாரு, ஏற்படுத்திருக்கார், நடத்துறாரு. அப்போ அந்த பெண்ணு தரப்புக்கு டிஎன்டிஜில இருந்து, மாப்பிள தரப்புக்கு டிஎன்டிஜில இருந்து ஒரு தாய கூப்பிடுறாங்க, வரமாட்டோம், ஏற்கனவே எழுதியாச்ச உணர்ல, நான் ஆய்வு பண்ணி எழுதியிருக்கோம், என்ன இதான குரான் ஹதீஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் வரமாட்டோம் சொல்லிடுறாங்க. ஆனா எங்க தப்தர் வரும், எங்க பட்டோலை வந்துடும் அப்படின்னு சொல்லி கடைசியில, அப்ப நாங்க வேற ஆளை நாங்க கூப்பிட்டுக்கலாமா, கூப்பிட்டுக்கிடுங்க, வேற தாயை நாங்க பயன் கூப்பிட்டுக்கலாமா, கூப்பிட்டுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. உடனே அவங்க நம்ம மாவட்ட நம்ம ஏகத்துவ பிரச்சார மையத்தில் தூத்துக்குடி அதாவது கன்னியாகுமரி மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடியவங்களை தொடர்பு கொண்டு இது மாதிரி வந்து ஒரு தாயை கூப்பிடுறாங்க பிரச்சாரத்துக்கு, நாங்கள் ஊழல் சிரமப்பட்டு இந்த மார்க்கத்தை சொல்வதற்குரிய ஏற்பாட்டிற்காகத்தான் இந்த மண்டபத்தை நாங்கள் பிடிச்சிருக்கோம்,
இது முழுக்க முழுக்க மாப்பிள்ளையுடைய செலவு. மாப்பிள்ளை செலவழிப்பதற்குரிய தகுதியில் இருக்கிறாரு. என்ன, அவர் ஒண்ணு இதுக்காக வேண்டி கடன் வாங்கல, வட்டிக்கு போகல. அதனால தயவுசெய்து நீங்க ஒரு தாய் அனுப்பினா மக்களுக்கு நல்ல செய்தி போய் சேரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுக்கு தொடர்பு உண்டு. அப்ப அவங்க நம்மளை தொடர்பு கொண்டாங்க. அப்ப நான் உடனே கேட்டேன், இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, நாம என்ன செய்வோம், பிரச்சாரத்துக்கு நம்ம ஆள் அனுப்புவோம், ஆனா ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் விட வேணும். என்ன கேள்வி, நாம ஒரு தாயை நம்ம அனுப்புறோம் வைங்க, அந்த நேரத்துல இவங்க என்ன செய்வாங்க, அந்த தப்தரை கொண்டு வருவாங்க. யார் கொண்டு வருவா, உங்க கையில தருவாங்க, உங்க கையில தர மாட்டாங்க. அவங்க நிர்வாகத்துல இருந்து ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க, ரெண்டு பேரும் கையில கொடுத்து நீங்க கொண்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நிர்வாகத்தில் உள்ளவங்க தப்தரை கொண்டு வந்தவங்க மண்டபத்துக்கு வந்ததுக்கு பிறகு இவர் யாரு, பேச்சாளர் யாரு, யார் அனுப்பின ஆளு, இவர் சைபில் அனுப்பின ஆளா, அப்ப நான் தப்தரை தர மாட்டேன், நான் கொண்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு போனாங்கன்னா உங்க கல்யாணம் நடக்குமா, நீங்க கல்யாணத்தை நடத்துவீங்களா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறேன், நான் கேட்கிறேன். இல்ல தப்தர் எங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது, இவங்க தப்தர் தான் செல்லுமா, அரசாங்கத்தில பதியணும், பதிவுத்துறையில பயஞ்சா தான் என்ன, அதுதான் என்ன ரெக்கார்டு, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இந்த அளவுக்கு நீங்க அதாவது தைரியமாக இருந்தால் நாம என்ன செய்யறோம், ஆள் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி மோரை பஷீர் அகமது உமரிய என்ன செய்ய நம்ம ரெடி பண்ணிட்டோம். இங்க வந்திருக்காரு, அவரை ரெடி பண்ணி இவர் வருவாருன்னு தவறு சொல்லிட்டோம். போய் அடுத்த ஒரு மணி நேரத்தில் கிருகிருன்னு அவங்களுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இதை நாங்களே தாயை கூட்டு வந்துடுறோம், இப்போ நாங்களே தாயை கூட்டு வந்துடுறோம், கல்யாணத்தை நாங்களே என்ன செய்ய நடத்தோம், தப்தோட நாங்கள் தாயும் தந்துடுறோம். இது நான் எதுக்கு சொல்லி காட்டுறேன்னு சொன்னால், என்ன சொன்னாலும் என்ன தலையாட்டணும், இது மார்க்கமா, அதெல்லாம் இல்லை. குரான்ல இருக்கா, அதெல்லாம் இல்லை. ஹதீஸ்ல இருக்கா, அதெல்லாம் இல்லை. பெரிய அறிஞர் சொல்லிட்டாரு, எங்க எங்களுக்கு எல்லாம் மூத்தவர்கள் சொல்லிவிட்டார்கள், இளவரசு போனவங்க இப்படி சொல்லித்தானா ஒரு சமூகம் வந்து மதுவில் வீழ்ந்து கிடக்கிறது, இப்படி சொல்லித்தானே இந்த சமுதாயம் வந்து இஸ்லாத்தை விட்டு குரானை விட்டு வெளியே போய்கிட்டு இருக்கு. அப்போ அவர் சொல்லக்கூடியது குரானுக்கு உட்பட்டு இருக்கிறதா இல்ல குரானுக்கு மாறுபட்டு இருக்கிறதா என்று நீங்கள் ஆய்வு செய்ய மாட்டீங்களா? குரான் அனுமதித்ததா, மார்க்கம் அனுமதித்தா, நபி அவர்கள் அனுமதித்தா நீங்க யோசித்து பார்க்க மாட்டீர்களா? இதைத்தானே இப்போ முன்னோர்கள் பெயரால அல்லா குரானை சொல்லி காட்டுங்கன்னா, எங்க முன்னோர்கள் எதில் இருந்தார்களோ அவர்கள் மானக்கேடான செயலை செய்தாலும் நாங்கள் அதைத்தான் செய்வோம், அவர்கள் அறிவிழித்தனமா நடந்தாலும் நாங்கள் அதைத்தான் செய்வோம் என்று அவர்கள் சொன்னதால் போய் நரகத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. பார்த்தோமா இல்லையா பட்டியல, குரானுடைய வசனங்களை பார்த்தோமா இல்லையா? அப்ப முன்னோர்கள் முன்னோர்கள் என்று சொன்னால், மூத்தவர்கள் மூத்தவர்கள் என்று சொன்னால், உண்மையிலேயே அவர்கள் யாராக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு முன்னுரிமை தரக்கூடியவராக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையை நீர் மூச்சாக கொண்டு செயல்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். மனவீச்சைக்கு இடம் தராமல் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக மட்டும் செயல்படக்கூடியவர்களாக, அல்லாஹ் காட்டிய வழிமுறையை நடைமுறைப்படுத்துகின்றவர்களாக தான் இருக்க வேண்டும் என்பதை இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள்தான் முன்னோர்கள், அவர்களைத்தான் உள்ளுணமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக அல்லாஹ் உங்களை இன்னும் ஆக்கிருவானாக என்று கூறி என்னுடைய இந்த வார்த்தையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹரதாவன் அம்தில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.